Hi everyone, welcome to Fizza Agri YouTube channel. நம்ம இன்னைக்கு வீடியோவில் த்ரெஷிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக த்ரெஷிங் அப்படின்றது பேடி இருக்கு இல்லையா, நெல் பயிரில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் தான் த்ரெஷிங். த்ரெஷிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிடாச்சிங் கிரெயின்ஸ் ஃப்ரம் யுவர் ஹெர்ட்ஸ் ஆர் ஃப்ரம் தி பிளான்ட்ஸ். ஆக்சுவலாக த்ரெஷிங் அப்படின்றது அந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதிலிருந்து அந்த கிரெயின்ஸை மட்டும் நம்ம தனியாக செப்பரேட் பண்ணுறது தான் இந்த த்ரெஷிங் அப்படின்ற ப்ராசஸ். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது என்ன த்ரெஷிங் அப்படின்னா, மேனுவல் த்ரெஷிங், அதாவது லேபர்ஸ் அவங்களா பண்ணுறது தான் மேனுவல் த்ரெஷிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு பெரிய அந்த ஸ்டோன் பெஞ்ச் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அது மேலே அந்த ஸ்ட்ரா வந்து பீட் பண்ணுறாங்க. அப்போது அந்த கிரெயின்ஸ் வந்து அழகாக அதுலேருந்து செப்பரேட் ஆகுது. ஸோ நம்ம மேனுவலாக பண்ணும்பொழுது அந்த மெச்சூர்டு கிரெயின்ஸ் மட்டும் நமக்கு சீக்கிரமாக இந்த மாதிரி பீட் பண்ணும்பொழுது தனியாக செப்பரேட்டாக வந்துடும், அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம த்ரெஷிங் அப்படின்ற அந்த ப்ராசஸ் பண்ணும்போது அந்த சீட் இருக்கு இல்லையா, அதோடய மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து 15-17% வரைக்கும் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஆக்சுவலாக ஹார்வெஸ்ட் பண்ணும்போதே அந்த பேடி கிரெயின்ஸ் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பொழுது தான் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஹார்வெஸ்ட் பண்ண உடனே நம்ம இந்த த்ரெஷிங் ப்ராசஸை பண்ணிட்டோம். நம்ம உடனடியாக பண்ணல அப்படின்னா இதில் தேவையான அதாவது இந்த பூஞ்சாணம்லாம் பிடிச்சிக்கும், நமக்கு ஈல்டு வந்து லாஸ் ஆகும். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா, மேனுவல் த்ரெஷிங் இன் பேடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபிஸா அக்ரி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.